இந்த பூ வந்து குறிப்பா பொங்கல் காலத்துல நம்ம வீடுகள்ல ஆடு மாடுகள்ல தோல்ல கட்டுவாங்க, அதாவது பூலாப்பூ. பூலாப்பூவால நமக்கு சிறுநீரக பிரச்சனை இருந்தாலோ, இல்ல சரியா சிறுநீர் கழிக்க முடியலனாலோ, இல்ல சிறுநீர்ல ரத்தம் கலந்து வந்தாலோ, இல்ல பெண்களுக்கு வந்து சரியான முறையில மாதவிடாய் போகலனாலோ, இல்ல ரத்தப்போக்கு கலந்து இருந்தாலோ, இது போல பல பிரச்சனை, அதாவது கிட்னி சம்பந்தமான ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் இந்த பூலாப்பூ தீர்க்க வல்ல ஒரு அரிய மருந்துன்னு சொல்லலாங்க. மெயினா இது வந்து ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும். ரத்தம் சரியா இருந்தாலே பித்தம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு கைப்பிடி அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சுக்குவாங்க. இப்ப அந்த தண்ணி, அந்த பாத்திரத்துல வச்சிருக்க தண்ணியில அந்த பூவை போட்டுட்டு இந்த தண்ணி வந்து ஒரு அரை மடங்கு குறைய வரையும் சூடுபடுத்துங்க. பாதியா சுண்டி வர வரையும் நல்லா சூடு ஏத்துங்க. சுண்டுனதுக்கு அப்புறம் இந்த தண்ணியை எடுத்து ஆற வச்சு ஃபில்டர் பண்ணுங்க, வடிகட்டுங்க. வடிகட்டி ஒரு ஆள் ஒரு 50 ல் இருந்து 60 மில்லி குடிக்கலாம். காலையில வெறும் வயித்துல சாப்பிடுங்க.